பல நேரங்களில் யோசித்து பாருங்க உலகத்துக்கு தீங்கு வரும்போது அது பிள்ளைகளுக்கு வராது அதுதான் பைபிளுடைய ஃபார்முலா உலகத்துக்கு தீங்கு வரும்போது அது பிள்ளைகளுக்கு வராது எகிப்துக்கு வந்தால் அது இஸ்ரேலுக்கு வராது பாபிலோனுக்கு வந்தால் அது தேவ ஜனங்களுக்கு வராது மேதிய பெற்ற சாமர்த்திகள் கொண்டு வரப்பட்டால் அது யூத ஜனங்களுக்கு வராது ஆண்டவர் அப்படித்தான் பாதுகாப்பார் தேவனுடைய பாதுகாப்புக்காரன் அப்படி தான் இருக்கும் ஆனால் இப்போது தேவ ஜனங்களுக்கும் அந்த தீங்கு வருகிறது அந்த தீங்கு அவர்களையும் பாதிக்கிறது அதுல அவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் காரணம் என்ன ஏன் காரணம் தேவனுடைய சத்தத்துக்கு இவர்கள் ஒரு காலத்தில் செவி கொடுக்காமல் போனதுனால இன்னைக்கு இவர்கள் சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்க மாட்டேங்கிறார் யாரெல்லாம் அப்படி தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார்களோ அவர்கள் சத்தத்துக்கு கர்த்தர் இப்பொழுது செவி கொடுக்கிறார் இந்த பேண்டமிக் டைம் எடுத்துக்கொள்ளுங்க இது ஒரு எட்டு மாதம் எல்லாம் ஸ்தம்பிச்சு போச்சு சபைகளும் ஸ்தம்பித்து போச்சு தேவ பிள்ளைகளும் ஸ்தம்பித்து போனார்கள் ஆனால் இந்த பாதிப்பு தேவ ஜனங்களை பாதித்திருக்க கூடாது ஏன் பாதிக்க கூடாது அப்படின்னு கேட்டால் ஆஸ்பர் பைபிள் வசனத்தின்படி உலகம் முழுக்க தேசம் முழுக்க அழிவு வந்தாலும் கூட ஒரு பேழை தப்பிக்கும் சோதோம் குமரா முழுக்க ஒரு அழிவு வந்தாலும் அதில் ஒரு குடும்பம் தப்பிக்கும் நீதிமான் குடும்பம் தப்பிக்கும் இயேசுவின் ரத்தத்தாலே நீதிமான் கலக்கப்பட்டவர்கள் இந்த பேண்டமிக்கில் பாதுகாக்கப்பட்டார்கள் அவர்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டது அவர்கள் ஜபங்களுக்கு கத்தர் பதில் கொடுத்தார் இந்த எட்டு பத்து மாசமோ அவர்கள் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டார்கள் இது உண்மை ஆனால் அநேகர் வந்துட்டு இந்த எட்டு மாசத்தை பத்து மாசத்தை சபை இல்லை ஊழியம் இல்ல கூட்டங்கள் நடக்கல யாரும் எங்களை ஊழியத்துக்கு அழைக்கல நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி தர் மிஸ்டேக் ஏன் இவர்கள் யாரை கேட்டிருக்க வேண்டும் கர்த்தரை கேட்டிருக்க வேண்டும் கேட்டிருப்பார்கள் ஆனால் பதில் வந்திருக்காது ஏன் இவங்க இந்த பேண்டமிக்கு முன்னாடி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாச்சுருக்க மாட்டாங்க அன்னைக்கு இவர் நிறைய உணர்த்தி இருப்பார் இப்படி ஊழியம் பண்ணாத இந்த மாதிரி பேசாத இந்த மாதிரி செய்யாத இந்த காரியத்தை சொல்லாத இப்படி ஆண்டவர் நிறைய காரணங்கள் சொல்லியிருப்பார் அன்னைக்கு அதெல்லாம் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா அன்னைக்கு அது கஷ்டம் செய்கிறது ஆண்டவர் சொல்லியிருப்பார் இந்த ஊழியத்துக்கு இப்போ போக வேண்டாம் நீ உட்காந்து ஜோம் முதல்லன்னு இல்லை இல்லை அங்கே போனால் நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லி ஜபத்தில் உட்காராமல் அங்கே போயிருப்பாங்க இப்போ அது கிடச்சிருச்சு ஆனால் தேவன் பார்த்தாரு ஓ இப்போ நான் சொல்லி நீ கேட்கலையா சரி ஒரு நாள் வரும் வந்தது இப்போது இப்போ மூணு மாதம் நாலு மாதம் ஊழியங்கள் இல்லை வேலைகள் இல்லை உக்காந்து தேவனை நோக்கி ஆண்டவரே உண்மை நோக்கி ஆண்டவர் சொல்கிறார் கேளாது இருப்பேன் நான் பேசும்போது நீ கேட்கல இது விஸ்வாசிகளுக்கும் பொருந்தோம் விஸ்வாசிகளுக்கு எவ்வளோ காரியங்கள் கர்த்தர் பேசினார் சபையில் எவ்வளோ காரியங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு எவ்வளோ பாவத்தை விட்டு மன திரும்ப சொன்னார் எத்தனை காரியங்களை சரிப்படுத்தி கொள்ள சொன்னார் எவ்வளோ காலங்கிறது குடும்பத்தோடு கூட ஒத்துமையா இருக்க சொல்லி சொன்னாரு எவ்வளோ காரியங்களை சொன்னாரு நாம் அப்பொழுதெல்லாம் கேளாதவர்களை போல இருந்தோமே பிரசங்கம் எனக்கு இல்லைன்னு சொன்னோமே அந்த பிரசங்கம் எனக்கு இல்லைன்னு சொன்னோமே உட்காந்து மார்க் போட்டோமே அன்னைக்கு பக்கத்துல உட்காந்துருக்க பார்த்து உன்னை பார்த்து தான் பேசுறாருன்னு சொன்னோமே நமக்கு இல்லைன்ற முடிவு எடுத்தோமே நடந்தது என்ன இன்னைக்கு பிரச்சனை வரும்போது உலகமே ஸ்தம்பிக்கும் போது எல்லாம் ஸ்தம்பித்து நிற்கும் போது பொருளாதார வீழ்ச்சி அடையும் போது ஓடி போய் தேவசமத்தில் ஆண்டவரேன்னு சொல்லும் போது பதில் வரல கர்த்தர் வசனம் சொல்லுது நான் கேளா அதில் போல இருந்தேன் எனக்கு அதுக்கு நீங்கள் பேசுகிற ஜப எனக்கு கேட்கலன்னு அறியே நான் பேசி 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 இப்போ என் காதுகளை அடைத்து கொண்டேன் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மட்டும் சொல்கிற ஒரு வார்த்தை அவர் சொல்றதை நீங்கள் கேட்கணும் காது உள்ளவன் கேட்க கடவன் நான் அவர் சொல்றதை நீங்கள் கேட்டாதான் ஒரு நாள் வரும் நாம சொல்கிறத அவர் கேட்பாரு அவர் சொல்றத நம்ம கேட்காம எல்லாம் சுமூகமாக இருக்கும் போது நம்ம இஷ்டப்படி நடந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அவர்கிட்ட போய் நின்னா அவர் சொல்கிற ஒரே வார்த்தை நான் கேடாது இருப்பேன் முதல்ல வசனத்துக்கு செவி கொடுங்க